2023 ஆண்டு திட்டமிட்டபடி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க கோரி பீட்டா உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள் சார்பில் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள விதிமுறைகளை முறையாக பின்பற்றியே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் தொன்மை வாய்ந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்கக்கூடாது எனவும் தெரிவித்தது. கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கும் பட்சத்தில் அதையும் பின்பற்ற தயாராக இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் வாதாடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளன்று மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலும் ஜனவரி 15 நாள் பாலமேட்டிலும் 16 நாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இதே முறையில் 2023 ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக அரசு வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.